ஹாய் மக்களே, சின்ன வயசுலேருந்து நம்ம கிட்ட ஜாதி இல்லடி பாப்பா அப்படின்னு சொல்லி தான் வளர்த்துட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஸ்கூல் ஜாயின் பண்ணுறப்ப வந்து நம்ம கிட்ட கேஸ்ட் என்ன, ரிலீஜியன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிட்டு தான் வந்து ஸ்கூல்லேயே வந்து சேர்க்கிறாங்க. அப்படியே நம்ம கிட்ட ஜாதி இல்லடி பாப்பான்னு சொல்லிட்டு சின்ன வயசுல சொல்லி வைக்கணும். நிறைய இடத்துல ஜாதி இல்லை மதம்லாம் சொல்கிறாங்க. இப்போ நிறைய வில்லேஜஸில் பார்த்தீங்கன்னா கீழ் ஜாதிக்காரங்க வந்து நடந்து போடுறப்போ மேல் ஜாதிக்காரங்க பார்த்தா வேஷ்டியாக இருக்கிறதா இருக்கட்டும், வேஷ்டியாக வந்து துண்டில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து வயிற்றுல கட்டிக்கிறதா இருக்கட்டும், வந்து அவங்க போகிற பாதையில் போகக்கூடாது, அவங்க போகிற இடத்துல வந்து உட்காரக்கூடாது, டீ கடைக்கு போகிறப்போ வந்து இந்த கிளாஸ்னால் டீ கொடுக்கணும், அவங்க உட்கார பெஞ்சில் உட்காரக்கூடாது, அவங்கள மாதிரி படிப்பு படிக்கக்கூடாது, அவங்க இருக்கிற மாதிரி வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நிறைய பிரச்சனை இன்னும் நிறைய கிராமத்தில் நம்ம இந்தியாவில் போயிட்டு தான் இருக்கோம். முக்கியமாக தமிழ்நாட்டில் போயிட்டு தான் இருக்குது. இது யாரும் வந்து இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது, இன்னும் வந்து போயிட்டு தான் இருக்குது. மேபி நிறைய வில்லேஜ்லேருந்து மாறிக்கலாம், ஆனால் இன்னும் நிறைய வில்லேஜில் இது மாறாம தான் இருக்குது. இதெல்லாம் உடைக்கிற மாதிரி ஸ்னேகா பார்த்திபர் ராஜா வந்து பண்ணிருக்காங்க. இவங்க வந்து 2010 ஒரு லெட்டர் போட்டாங்க. இது என்ன லெட்டர் அப்படின்னா, எனக்கு வந்து நோ காஸ்ட் நோ ரிலிஜன் அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட் தேவை. இது பேசிக்காக என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வந்து எந்த மதத்தையும் எந்த ஜாதியும் சான்றவர் அற்றவர், அதாவது நான் வந்து இந்தியன் மட்டும் தான், எனக்கு மதம் கிடையாது, எந்த ஒரு ரிலிஜனும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் ஆகணும். எப்படி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கோ அதே மாதிரி வந்து நான் வந்து எதுவுமே கிடையாது, நான் ஒரு இந்தியன் அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு சர்டிஃபிகேட் வந்து 2010 வேணும் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 9 வருஷம் கஷ்டப்பட்டுருங்க. 9 வருஷத்துல இவங்களை வந்து நிறைய பேர் நிறைய அட்வைஸ் கொடுத்துருவாங்க, இதனால உங்களுக்கு வந்து எந்த யூஸும் கிடையாது, இதனால வந்து கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு எந்த சலுகையும் வராது, இதனால உங்களுக்கு என்ன வந்து யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் வந்து நீங்க தயவு செஞ்சு வராதிங்க, ஏன்னா வந்து கிட்டத்தட்ட 9 வருஷம் பண்ணிருக்காங்க அப்படின்னா இவங்க ஒரு அட்வைகேட் கூட, ஸோ இவங்களுக்கு எப்படி ப்ராப்பரா பண்ணணும் சொல்ல தெரியும்ல. ஸோ இவங்க நிறைய வாட்டி போறப்போ வந்து நிறைய பேர் மூஞ்சி சொல்லிக்கிறாங்க, இல்லமா நீ போமா அப்படின்னு சொல்றாங்க, நிறைய பேர் நிறைய அட்வைஸ் கொடுக்குறாங்க. ஆனா விடா முயற்சிகளை இந்த சர்டிபிகேட் வந்து 2019 பிப்ரவரி 5 எப்போ இருக்காங்க, இவங்களை பத்தி இந்த நம்ம பாக்குறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இவங்க வந்து திருப்பட்டூர் அப்படின்ற ஒரு ஊர்ல வந்து பிறக்கிறாங்க. இவங்களோட அம்மா அப்பா என்னன்னா, இவங்க அம்மா அப்பா வந்து ஒரு லா காலேஜ்ல இருந்து படிக்கிறாங்க, ரெண்டு பேர் லவ் மேரேஜ் தான் பண்ணிக்கிறாங்க. இவங்க அம்மா அப்பா வந்து லா காலேஜ் படிக்கிறப்ப வந்து இவங்க அம்மா வந்து டாக்டர் அம்பேத்கர், அதுக்கப்புறம் வந்து அப்துல் கலாம் புக்கு, அதுக்கப்புறம் கால் மார்க்ஸ் கண்டிப்பா எல்லாருமே தெரிஞ்சிடும். கம்யூனிசம் அப்படின்ற ஒரு ஒரு எப்படி ஒரு சிஸ்டத்தை உருவாக்குன அவரு தான். ஸோ கால் மார்க்ஸ் புக்கு இதெல்லாம் வந்து அவங்க அம்மா லா காலேஜ் படிக்கிறப்ப படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அம்மா அப்பா அவங்க அம்மா அப்பா லவ் பண்றாங்க, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இவங்க வந்து எந்த ஜாதி எதுவும் மதம் இல்லாத ஒரு இன்குலாப் அப்படின்ற ஒரு முறையில கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க மூணு பொண்ணுக்கும் மூணு பேர் இருக்காங்க. இன்னொரு மூணு பேர் இருக்காங்கன்னா, இவங்களுக்கு வந்து ஸ்னேகா அப்படின்னு சொல்லி பேசுறாங்க, இன்னொரு பொண்ணுக்கு மும்தாஸ் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க, இன்னொரு பொண்ணுக்கு ஜெனிஃபர் அப்படின்னு சொல்லிட்டு மூணு ரிலீஜனோட மூணு பேரை வந்து வச்சிருக்காங்க. இப்படி வச்சதுக்கு அப்புறம் சின்ன வயசுல அவங்க கிட்ட சொல்ற ஒரு விஷயம் என்ன, ஜாதி இல்ல மதம் இல்லைன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல்ல சேர்க்கிறப்ப வந்து ஜாதி மதம் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு நோ நோ அப்படின்னு சொல்லிட்டு சர்டிபிகேட்டே இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஸ்கூல்ல ஜாயின் பண்றாங்க. எல்லாருக்கும் ஒரு கேள்வி வந்திருக்கும், எப்படி ரிலீஜன் இல்லாம கேஸ்ட் இல்லாம ஸ்கூல்ல ஜாயின் பண்றாங்கன்னா, 1973 வந்து கவர்மெண்ட் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. என்ன ஒரு சட்டத்தை பண்ணதுன்னா, குழந்தைங்களை வந்து நீங்க ஜாதி இல்ல வந்து மதம் இதுவுமே ரெண்டுத்தையும் வந்து இன்க்ளூட் பண்ணாம நீங்க வந்து ஸ்கூல்ல சேர்க்க முடியும் அப்படின்றத ஒரு விஷயத்த கொண்டு வந்தாங்க. அவங்க அம்மா அட்வொகேட், அவங்க அப்பா அட்வொகேட்னா ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து ஸ்கூல்ல ஜாயின் பண்ண வச்சிருக்காங்க, கேஸ்ட் எதுவுமே கிடையாது, ரிலிஜன் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்கூல் படிக்கிறப்ப வந்து நிறைய அந்த ஜாதி இல்லை மதம் இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய புக்கு படிக்கிறாங்க. பெரியார் பத்தி நிறைய படிக்கிறாங்க, அப்துல் கலாமையை பத்தி நிறைய படிக்கிறாங்க, அப்துல் கலாமுக்கு அப்புறம் வந்து அம்பேத்கர் அவரை பத்தி படிக்கிறாங்க, கார்ல் மார்க்ஸ் பத்தி, இவங்களும் வந்து இவங்களும் சின்ன வயசுல இதை பத்தி படிச்சுட்டு இருக்காங்க. இப்படி படிச்சு முடிச்சு ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுது, ஸ்கூல் விட்டு வெளியே போறப்போ டிசி அப்படி டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் அப்படின்னு சர்டிஃபிகேட் தருவாங்க. இப்படி தரப்போ வந்து இந்த ரிலிஜன் காஸ்ட் அந்த காலம் இல்லைன்னா, நோ ரிலிஜன் நோ காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு யோசனை, என்ன ஒரு யோசனை, எப்படி வந்து கம்யூனிகேட் சர்டிஃபிகேட் ஒரு சர்டிஃபிகேட் தராங்க, நம்ம இந்த ஜாதி நம்ம சொல்லிட்டு நம்ம எந்த ஜாதியும் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் தந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அப்பதான் அந்த ஐடியாவே வருது. இப்படி வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா, இவங்க வந்து காலேஜ் படிக்கிறாங்க, நம்ம ஒரு அட்வொகேட் கேட்டு தான் படிக்கிறாங்க. அட்வொகேட் ஆனதுக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னா, வந்து இவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, பார்த்திபர் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இவரும் வந்து இந்த ஜாதி மதம் எதுவுமே வேணாம், எனக்கு வந்து நான் ஜாதி மதம் மற்றவன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்து ஒரு கொள்கையோட வந்திருக்காரு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு மூணு குழந்தை பிறகுறாங்க. மூணு குழந்தைங்களுக்கு என்ன பிறகுனா வந்து ஆரிஃபா ஜெனிஃபர் அப்படின்னு சொல்லிட்டு பேச, ஆரிஃபா ஜெஸ்ஸி அப்படின்னு சொல்லிட்டு பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஆதில்லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி வந்து ஒரு இன்னொரு பேர் வந்து வைக்கிறாங்க. ஸோ இந்த மூணு பேரை வந்து கிறிஸ்டினா ஹிந்துவா முஸ்லீமா சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு வந்து மூணு பேருக்கும் பிரிச்சிருக்காங்க. சரி, அதுக்கப்புறம் இந்த ஐடியா வந்து என்ன பண்றாங்கன்னா, 2010 வந்து கொடுக்குறாங்க, நாங்க வந்து ஜாதி மதம் மற்றவர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. என்ன பண்றா, ஃபர்ஸ்ட் ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க, தாசில்தார்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் கொடுப்பாங்க. ஸோ லெட்டர் கொடுக்குறப்ப வந்து ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்குறாங்க, ரெண்டாவது டைம் கொடுக்குறாங்க, மூணாவது டைம் கொடுக்குறாங்க. இப்படி ஒரு வாட்டி கொடுக்குறப்போ தாசில்தார் என்ன பண்ணார் அப்படின்னா, எதுக்கு பிடிக்கல இதுக்கு வந்து ஏன் வந்து நாங்க மறுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளை லெட்டர் போனோம். அந்த ரிப்ளை லெட்டர் கூட வந்து போடாம விட்டுருக்காங்களா,
நிறைய வாட்டி இங்க போறப்ப அங்க இருக்க கவர்மெண்ட் ஸ்டாஃப் கண்டிப்பா தெரிஞ்சிருக்குமா இவங்க இதுக்காக எல்லாம் வந்திருக்காங்க சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் வேணாமா நீ போமா, இதனால உனக்கு எந்த யூஸும் கிடையாது, உனக்கு வந்து கவர்மெண்ட்ல கிடைக்க வேண்டிய சலுகை எதுவுமே கிடைக்காது, கண்டிப்பா நீ எல்லாருக்கும் அகேன்ஸ்டா நிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய ப்ரெஷர் போட்டிருக்காங்க. நிறைய பேர் உன்னால முடியாதுன்னு சொல்றாங்க. இவங்க திருப்பி 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 ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. சரி, அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து இவங்க வந்து லாஸ்டா 2017ல வந்து திருப்பி லாஸ்டா அப்பதான் அப்ளை பண்றாங்க. அப்படி அப்ளை பண்றப்ப ஒரு நாலு கொஸ்டின் கேட்காங்க கவர்மெண்ட்க்கு. என்ன நாலு கொஸ்டின் கேட்கறாங்கன்னா வந்து ரீசனோட கேட்கறாங்க. முதல் கொஸ்டின் வந்து இந்தியாவில வந்து ரிலீஜியனே கிடையாதுன்னு சொல்றீங்க, அப்புறம் நான் இப்ப இது வாங்குறதுக்கு ஏன் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்தியாவில் எந்த ரிலீஜன் வந்து எந்த ரிலீஜன் பரப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் இருக்கு. அப்போ வந்து என்னோட இந்த நோ காஸ்ட் நோ ரிலீஜன் ஏன் நான் பரப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இந்த மாதிரி ஒரு நாலு கொஸ்டின் கேட்கறாங்க. இந்த ரிலீஜன் வந்து பரப்பது பத்தி நாலு நோ ரிலீஜன் அப்படின்னு பரப்பது பத்தி நாலு கொஸ்டின் கேட்கறாங்க. இது ஏன் சர்டிஃபிகேட் கிடைக்காதுன்னு சொல்லி நாலு கொஸ்டின் கேட்கறாங்க. அதுக்கப்புறம் 2019 இவங்களுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் கிடைக்குது. இவங்களை கமலஹாசன் பாராட்டுறாங்க, சத்யராஜ் பாராட்டுறாங்க, இந்த மாதிரி நிறைய செலிபிரிட்டிஸ் இவங்களை பத்தி பாராட்டுறாங்க, நிறைய பொலிட்டிஷியன் வந்து பாராட்டுறாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் பாராட்டினாலும் இவங்க பின்னாடி வந்து ஒரு பேக் போனா நிக்கிறது இவங்களோட ஹஸ்பண்ட் தான். இவங்க ஹஸ்பண்ட் வந்து அவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் இன்குலப் அப்படின்ற முறையில தான் கல்யாணம் பண்றாங்க. அதாவது நீங்க சூரியரை போட்ட படம் பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், பின்னாடி வந்து பெரியார் போட்டோ அம்பேத்கர் போட்டோ தான் இருக்கும், ஃபுல்லா அந்த பிளாக் ஷர்ட் எல்லாம் பண்ணி பார்த்தா அந்த மாதிரி தான் இவங்க வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க. சோ அவங்க ஹஸ்பண்ட் தான் ஒரு மிகப்பெரிய போனா இருக்காங்க. நான் உங்களை ஒரு கொஸ்டின் கேட்கறேன், கண்டிப்பா இந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷனா இருக்கும், இல்ல இந்த ஜென்ரேஷனா இருக்கும், எல்லாருக்கும் வந்து ஜாதி மதம் வேணுமா அப்படின்னு சொல்லி வச்சுங்க. நம்மளுக்கு எல்லாருமே கண்டிப்பா வந்து ஜாதி மதம் இல்லைன்னு சொல்லி தான் வளர்ந்துட்டு இருக்கோம். ஆனா ஏதோ ஒரு முறையில வந்து இந்த ஜாதி மதம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம கூட வந்து ஒட்டிக்கிட்டே வருது. அதை நம்ம தூக்கி போறதும் தூக்கி போடாதும் நம்ம விஷயம் தான். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நான் சொல்லிட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 1973 வந்து ஸ்கூல் சேர்க்கிறப்போ வந்து நம்ம ரிலிஜியன் கேஸ்டை வந்து இன்க்ளூட் பண்ணவே தேவை. அப்படி பண்ண அப்படின்னா நம்ம வந்து ஸ்கூல்ல பசங்க வந்து ஜாயின் பண்ண இது எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. சப்போஸ் நீங்க எதனாச்சும் ஒரு பேரண்ட் பாத்தீங்கன்னா உங்க ஸ்கூல்ல வந்து உங்க பையனை சேர்க்க போறீங்களோ பொண்ணை சேர்க்க போறீங்களோ வந்து அவங்க வந்து ரிலிஜியனும் வந்து கேஸ்ட்னு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி சட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்காங்க. இல்ல இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, பிடிக்கலாம் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம தெரிஞ்சவங்க ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதே மாதிரி வேற சந்திக்கிறேன். பை மக்களே.